மட்டக்களப்பு விழாப்பட்டபான் ராஜா விளையாட்டுக் கழகம் தனது 52வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு விழாவூர் யுத்தம் என்கின்ற துணைப்பொருளில் நடாத்திய உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் மகளிடித்தீபு மகளிர் இளைஞர் விளையாட்டுக் கழகம் சம்பியனாக மகுடம் சூடியுள்ளது. 37 அணிகள் பங்கு பெற்றலுடன் கடந்த 6ஆம் திகதி விழாப்பட்டபான் ராஜா விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாகிய விலகல் முறையிலான குறித்த உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதி நிகழ்வு நேற்று மாலை ராஜா விளையாட்டுக் கழகத் தலைவர் சி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் இடம்பெற்ற அரையிறுதிச் சுற்றின் முதலாவது போட்டியில் முனைக்காடு ராமகிருஷ்ணா அணியும் குருந்தையடி மும்மாரி டென்னிஸ் ஸ்டார் அணியும் மோதியிருந்தனர். குறித்த போட்டியில் தண்ட உதவி மூலம் முனைக்காடு ராமகிருஷ்ணா அணி வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு நுழைந்தது. தொடர்ந்து இடம்பெற்ற அரையிறுதிச் சுற்றின் இரண்டாவது போட்டியில் முகத்துவாரம் லைட்ஹவுஸ் அணியும் மகளிடித்தீவு மகளிர் இளைஞர் அணியும் பல பரீட்சை நடத்தினர். இதில் தண்ட உதவி மூலம் மகளிடித்தீவு மகளிர் இளைஞர் அணி வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. தொடர்ந்து 3ஆம் 4ஆம் இடங்களை தீர்மானிக்கும் போட்டி தண்ட உதவி மூலமான போட்டியாக இடம்பெற்றது. குறித்த போட்டியில் வெற்றி பெற்ற முகத்துவாரம் லைட்ஹவுஸ் அணி 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொள்ள குருந்தையடி மும்மாரி டென்னிஸ் ஸ்டார் அணி 4ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்டது. அடுத்து இடம்பெற்ற விழாவ யுத்தம் உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டியின் இறுதிப் போட்டியில் முனைக்காடு ராமகிருஷ்ணா அணியும் மகளிடித்தீபு மகளிர் இளைஞர் அணியும் மோதியிருந்தனர். ஓடிலாடா எடுத்து எடுத்து விளையாட வாடா.
விளையாட்டு
முடிய போகுது. திருத்தம்பி திருத்தம்பி போட் போடா
சிட்டா
கொஞ்சம் பேம இருக்கிறாம்பி, கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆட்ட நேரத்தில் இரு அணிகளும் எந்தவிதமான கோல்களும் உட்புகுத்தாத நிலையில் போட்டியின் வெற்றி தோல்வி தண்ட உதை மூலம் தீர்மானிக்கப்பட்டது. இதில் மகளிர்தீவு மகளிர் இளைஞர் அணியினர் வெற்றி பெற்று 2022 மகுடத்தினை சூடிக்கொண்டனர். இறுதியில் வெற்றி பெற்ற கழகங்களுக்கு வெற்றி கிண்ணம் மற்றும் பணப்பரிசு என்பன வழங்கப்பட்டது. நிகழ்வின் பிரதம விருந்தினர்களாக மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி என் முகுந்தனும், கௌரவ விருந்தினராக மண்முனைமேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் சண்முகராஜாவும் கலந்து கொண்டனர். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்ட விளையாட்டு உத்தியோகஸ்தர் ஈஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட உதைபந்தாட்ட சம்மேளன தலைவர் எம் உதயகுமார், மண்முனைமேற்கு பிரதேச விளையாட்டு உத்தியோகஸ்தர் ரூபராஜ், முதலைக்குடா மகாவித்தியாலய அதிபர் டி கோபாலப்பிள்ளை உள்ளிட்ட அதிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக விசேட அதிபர்களாக இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கோம் மண்மலை மேற்கு பிரதேச சபை விளையாட்டு உத்தியோகஸ்தர் திரு டி ரூபராஜ் அவர்களுக்கும், மற்றும் அலுவலர் விளையாட்டுவான் ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் சமூக மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் எனது கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கும் எனது கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக